இது யூதர்களுடைய ரபிக்களுக்காக இது ஒரு பெரிய அற்புதம் என்று ஏன் கன்சிடர் பண்ணப்படுதுன்னா, செத்தவனை எழுப்புறதுக்கு டேட் பாரே கிடையாது என்கிற ஒரு பெரிய சத்தியம் லாசருக்கு அங்கே. ஏன் மற்ற உயிர் டெட் பாடி எந்திரிச்சதுக்கு லாசருக்கும் பிரச்சனை? பெரிய வித்தியாசம் என்னன்னா, மற்றவன்லாம் கல்றையில் வைக்கிறதுக்கு முன்னாடியே எழுப்பிட்டாங்க, இவனைத்தான் கல்றையில் வச்சு கொடுத்துருக்க வேணாமா? சில மரணம் வலிமையானது, ஆனால் நேச வைராக்கியம் மரணத்தை விட வலிமையானது. ஆமாம், மரணத்தோட பிடி வலுவானது. ஏன்னா 6000 வருஷத்தில் பிடிச்ச ஒருத்தனையை விடலை, ஆனால் நேசமும் அதை விட வலுவானதான். அது பிடிச்சிச்சினாலும் மரணம் தான் கையை விடணும், நேச விடாது. அல்லையா சொல்லுங்க. மரித்தோரை எழுப்புங்கள் என்கிற வார்த்தையை உள்ளுக்குள்ள பிராக்கெட்டில் டைம் போட்டு படிச்சு, நீ அரை மணி நேரத்துக்குள்ளாக எழுப்புங்கள், ஒரு நாளைக்குள்ளாக எழுப்புங்கள் என்று நீயா டைம் போட்டுக்கிட்ட? புதைக்கிறதுக்குள்ள எழுப்புங்கள். யார் சொல்லி கொடுத்தது? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் இயேசு நேரமே சொல்லல, மரித்தோரை எழுப்புங்கள்னார். நீங்கள் இந்த வார்த்தை விசுவாசிப்பீர்களானால், கேட்கிறதுக்கு மனதுள்ள இருப்பீர்கள் என்றால், நீங்கள் மரித்து இழந்து போய் பல வருடங்களான உங்கள் உறவுகளை மறுபடியும் நீங்கள் உயிர்ப்பித்துக் கொள்ள முடியும். போங்க, சிட்டிக்குள்ள சுத்தாம கல்றைக்குள்ள சுத்தாரு, எழுப்புங்க இயேசு நாமத்தினால். ஆமே, அன்னைக்கு ஊழியர் பிரசங்கம் பண்ண வாடான கூப்பிட்டப்ப நீ தைரியமா வந்தடா, அன்னைக்கு உன் மேலே இந்த கட்டுகளை நான் அறுத்து போட்டேன். பயம், வெட்கம், அவமானம்ன்ற மிகப்பெரிய கட்டுகள்லாம் இருந்தது. அன்னைக்கு போனதாங்க பயம்லாம். 16 வயசில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன், தெருவுலேருந்து பிரசங்கம் பண்ணேன். இன்னைக்கு 100 கிரிட்டிசைஸ் பண்ணாலும் என்கிட்ட மட்டும் அவன் வேலை நடக்கவே நடக்காது. என்ன நடந்துச்சு? அன்னைக்கு ஒரு வல்லமையான பிரசங்கி மேலிருந்த கட்டுகள் அறுந்தது, அதனால் ஒரு சிறப்பான பிரசங்கி வெளியே வந்தான். அப்படித்தான் நேற்று முன்தினம் நடந்த சம்பவம் மேலான ஒரு சம்பவம். வெளியே வரோம், வரும்போது ஒரு பைக் ரிப்பேர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆவியான சொல்கிறாரு, ஒரு பைக் ரிப்பேர் ஆகி கிடக்க, அதில் ஒரு நாங்கள் ஜோம் பண்ணும்போது ஒரு 5 பேர் என்ன டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு ஒரு 4 பேர் இருப்பாங்க, பார்ப்பாங்க, எல்லாத்துலேயுமே இருப்பாங்க டைம் வேஸ்ட்டுன்னு. அப்போ கத்தர் சொன்னார், இது டைம் வேஸ்ட்டாக சுற்றி நின்று ஒன்று அழுதுகிட்டு இருக்க டைம் வேஸ்ட்டாக? இவங்களாம் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு பைக் ரிப்பேர் ஆகிருக்கு, 10 பேர் சுற்றி நின்று ரிப்பேரான பைக் எப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? இது புத்திசாலித்தனமா? ஒரே ஒருத்தன் உள்ளே இறங்கி இன்ஜினை கலட்டுறான், 10 பேர் உட்காந்து ரிப்பேரான பைக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அறிவாளித்தனமான விஷயமா? ஒருத்தன் இறங்கி இன்ஜினை கலட்டுறான்ல, அவன் ரிப்பேர் பண்ணுறாமல் அடுத்த விஷயம் கலெக்டரான்ல, அதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க அத்தியாவசியமான விஷயம். இதுதான் ஃப்ரூட்ஃபுல்லானது. இந்த உட்காந்து நம்ம அழுகிறதெல்லாம் வருத்தத்தில் அழுகிறவங்களை தவிர சும்மா உட்காந்துருக்க ஒரு குரூப்பு, ஆமாம் டீயை குடிச்சிட்டு கிளம்பலாம்ட்டு, இது வேஸ்ட்டு. ஆனால் அதுக்கு மத்தியில் ஜெபிக்கிறீங்களா? அது வேஸ்ட்டு கிடையாது, அது வேஸ்ட் இல்லை, அதுதான் அட்டம்ப்ட்டு, அதுதான் வந்து தேவனுடைய வார்த்தையில் பக்தி விருத்திக்கு ஏதுவாக முயற்சி. இயேசு வருவார்னு பார்த்தாங்க, வரல, செத்துட்டார், அடக்கம், பெட்டியை தூக்கிடலாமா சார்? தூக்கிட்டாங்க. கல்றைக்குள்ள வச்சிடலாமா சார்? வச்சுட்டாங்க. அடுத்த நாள், முந்தின நாள் செத்தார், மூடிட்டாங்க. எல்லாம் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க, வெளியூரில் வந்தவங்க போயிட்டாங்க, பக்கத்து வீடு ஏற்ற வீடு இருக்கிறாங்க, டீ போடுறாங்க, சாப்பிட்றாங்க, வீடே அமைதியாக இருக்குது, உட்காந்துருக்காங்க. 3வது நாள் முடிஞ்சு, 4வது நாள் மரித்தோரின் எழுப்புதலை பழைய ஏற்பாட்டு யூதர்களும் நம்பினார்கள், இயேசுவும் நம்பினார். 2 பேருக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னென்னா, யூதர்கள் எல்லோரும் 3 நாளைக்குள்ளே தான் மரித்தோரின் எழுப்புதல் நடக்கும் நம்பினான் யூத ரபி. அதனால தான் எலியா எலிசாலாம் உயிரோடு எழுப்புனாங்க. 3 நாளைக்கு அந்த ஆவி சுற்றி சுற்றி வரும், 4வது நாள் பிதாட்ட போயிடும், அதுக்கப்புறம் எவனாலும் எழுப்ப முடியாது. இவர் சிறுபண்ணை எழுந்துருன்னு சொன்னப்போ முத நாளே எழுப்பிட்டாரு, வந்து வாலிபனை எழுந்துன்னு சொன்னப்போ அதே நாள் எழுப்பிட்டாரு, அதனால் இது ஈஸி. 4வது நாள்னா கரை கடந்துருச்சு சார் அப்படின்னாங்க. இங்கே பாருங்கள், இயேசு 3 நாள் முடிஞ்சு எல்லாம் காஃபி போட்டு குடித்து இவங்களே ஓரளவு தேறி உட்காந்துருக்கிற நேரம், 4வது நாள் வர்றாரு. எத்தனை நாள்ப்பா சொன்னான்னு கேட்குறாரு. ஐயா 4வது நாள் முடியாதுன்னு ஊருக்குள்ளே சொல்கிறாங்கயா, அப்போ 4வது நாளே போவோம் தம்பி, வாங்கப்பா.
இது யூதர்களுடைய ரபிக்களுக்காக இது ஒரு பெரிய அற்புதம் என்று ஏன் கன்சிடர் பண்ணப்படுதுன்னா, செத்தவனை எழுப்புறதுக்கு டேட் பாரே கிடையாது என்கிற ஒரு பெரிய சத்தியம் லாசருக்கு அங்கே. ஏன் மற்ற உயிர் டெட் பாடி எதிர்த்துக்கு லாசருக்கும் பிரச்சனை, பெரிய வித்தியாசம் என்னன்னா, மற்றவன்லாம் கல்றையில் வைக்கிறதுக்கு முன்னாடியே எழுப்பிட்டாங்க, இவனைத்தான் கல்றையில் வச்சு கொடுத்துருக்க வேணாமா, விசில விசில நேரம் கொடுத்துருக்க வேண்டாமா, வரீங்களா என் கூட? அப்படியே மேலே வாங்க, அப்படியே மேலே வாங்க இயேசு நாமத்தினால. இப்போ பாருங்க, தோல்வின்னு ஒன்று எதுவுமே கிடையாது. கர்த்தர் சொன்னாரு, உயிரோடு எழுப்புவது ஹீலிங்கை விட ஈஸியானதுன்றார். எப்படி உயிரோடு எழுப்புறது ஹீலிங்கை விட ஈஸியானது? எப்படி சொல்லுங்க பார்ப்போம். உயிரோடு அதாவது ஹீலிங்கை விட ஈஸியாக, ஹீலிங் என்னமா செய்யணும், ஒரு மெஷின் ஓடிக்கிட்டு இருக்கும்போது வேலை பார்க்கணும், புரியுதா? நின்று போச்சுன்னா ஃபெயிலியர். உயிரோடு எழுப்புறது நின்று போன மிஷினை கொண்டு வரான், வச்சு செய்வோம், கூட்டு வாங்க வச்சு செய்வோம். எப்படி ஓடுற மிஷின் கையை விட்டு வேலை பார்க்குற கஷ்டம் சார், நின்று போச்சு, நீ யாரும் வந்து இனிமேல் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, கொஞ்சம் ஒதுங்க, நாங்கள் செய்கிறோம், ஆமீன் செய்வோம். கர்த்தர் ரொம்ப தெளிவாக சொன்னார், ஏன்னா அவனுக்கு டைம் பார் இருக்குது, இதுக்கு மட்டும் பார் இல்லை, டைம் பார் இல்லை. ஏன் நல்லா கண்டுபிடிங்க, உயிர்த்தெழுதல் செய்தி எல்லா செய்திகளோட மேலானது. ஏன் தெரியுமா, எல்லா செய்திகளுக்கும் டைம் பீரியட் இருக்குது, ஜீவன் ஆரோக்கியம் பரிசுத்தம் எல்லாத்துக்குமே டைம் பீரியட் இருக்குது. சாகரக்குள்ளே நடக்கணும், சாகரக்குள்ளே நடக்கணும்னு அது முடிஞ்சு வச்சுன்னா அந்த செய்திக்கு வேல்யூ கிடையாது. ஆனால் உயிர்த்தெழுதலுக்கு மட்டும் டைம் பீரியடே கிடையாது. இன்றைக்கி போய் ஊசியை போடுறீங்க, செத்தவனை உயிரோட எழுப்புறக்கு நீ ஊசி போடுறீங்க, அந்த ஊசி ஃபெயிலியர். நீ போயிட்டு நாலு நாள் கழிச்சு கூட வரலாம், ஏன்னா அவன் ஊசியை செத்தவனை எழுப்புறது தானே, புரியுதா உங்களுக்கு? உயிரோடு இருக்கணும் சரி பண்ணுறேன்னா டைமுக்குள்ளே வந்துடுறீங்க நீங்கள். ஆனால் செத்தவன் எழுப்பும்போது நீங்கள் இன்றைக்கி கூட அந்த மருந்து வேலை செய்யலாம், போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு கூட வரலாம், ஏன்னா நீங்கள் கண்டுபிடிக்கிற மருந்து என்ன மருந்து, செத்தவன் எழுப்புறது. செத்தவதுன்றது வந்து அஞ்சு வருஷம் ஆனாலும் செத்தது தானே, ஒரு நாள் ஆனாலும் செத்தவன் தானே.